மத்திய அரசு எண்ணெய் நிறுவனங்கள் மூலியமாக டீசல் பெட்ரோல் விலையினை தினமும் உயர்த்தி கொண்டே செல்கிறது. இன்று சுமார் 68 ரூபாய் 25 காசுகள் என்ற அளவிற்கு டீசல் விலை உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வு எங்களுடைய தொழிலை கடுமையாக பாதிக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் சுமார் 25% வாகனங்களை இயக்க முடியாமல் நிறுத்தி வைத்திருக்கிறோம். ஆகையால் இந்த டீசல் விலை உயர்வை குறைக்க வேண்டுமா என நாங்கள் மத்திய அரசை கேட்டுக்கொள்வதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்று சென்னையில் நடத்துகின்றோம். டீசல் பெட்ரோல் ஆகியவற்றை ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் ஜிஎஸ்டி வரி என்பது சுமார் 28% மட்டுமே உள்ளது. ஆனால் தற்சமயம் வரி 47% உள்ளது. மத்திய மாநில அரசுகளின் வரிகள் 47% உள்ளதால் டீசல் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. ஆகவே இதனை ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வந்து டீசல் விலையை குறைக்க வேண்டுமா நாங்கள் மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறோம். மேலும் மாநில அரசும் வேட் வரியை குறைத்து, கர்நாடக அரசை போல் வேட் வரியை குறைத்து டீசல் விலையை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டுமா நாங்கள் மாநில அரசையும் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் டீசல் விலை உயர்வு என்பது பொதுமக்களையும் சேர்ந்து பாதிக்கக்கூடிய ஒரு பொருளாதார பேரிழப்பாக மாறிவிடக்கூடும் என்ற அச்சம் உள்ளது. ஆகையால் மத்திய அரசு இதனை குறைக்க வேண்டுமே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய தொழில் வாடகை உயர்வதில்லை. தினமும் 20 காசு 25 காசு என்று டீசல் விலை உயரும் பொழுது எங்களுக்கு வாடகை உயர்வதில்லை. அதனால் லாரி தொழிலை நடத்த இயலாத ஒரு சூழ்நிலை உள்ளது. மாநில அரசு வேட் வரியை குறைத்து டீசல் விலையை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே கர்நாடக அரசு வேட் வரியை குறைத்து நம்மை விட சுமார் 3 ரூபாய் 50 காசு அளவில் விலையை குறைத்துள்ளது. ஆகையால் நம்முடைய லாரிகள் கர்நாடகாவில் சென்று டீசல் பிடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் அரசுக்கு வரி வருவாய் இழப்பும் ஏற்படுகிறது. ஆகையால் டீசல் விலையை வேட் வரியை குறைத்து அமல் செய்தால் எங்களுடைய வாகனங்கள் தமிழகத்திலே டீசல் பிடிக்கும், மாநில அரசுக்கும் வரி வருவாய் உயரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாநில அரசு மத்திய அரசிடம் இப்பொழுது பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் பேசி இதனை அமல் செய்வதற்கு ஜிஎஸ்டிகள் கொண்டு வந்து அமல் செய்வதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு செய்ய வேண்டுமாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.